ஹாய் கேஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோமா? அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் சக்ஸஸ் ஆகிறது எப்படி அதை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மள நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட் ட்ரை பண்ணி, மோஸ்ட்லி இப்போ 100 பேர் அஃபிலியேட் மார்க்கெட் ட்ரை பண்ணாங்கன்னா 99% ஃபெயில் ஆகிடுவாங்க. அவங்க ஏன் ஃபெயில் ஆகிறாங்க, அதில் வந்து எப்படி சக்ஸஸ் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்போ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை ஒரு எக்ஸாம்பிள் பண்ணுவோம், நம்மளுக்கு வந்து புரிய வைக்கிறேன். ஓகேங்களா? அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்னைய பொறுத்தவரை ஃபஸ்ட்டு மெத்தட் நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா, பணத்துக்காண்டி ஒரு பொருளை வந்து ப்ரமோட் பண்ணாதீங்க, அதுதான் சொல்லுவேன். நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமிஷன் நிறையா கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணவே பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட் ஃபெயில் ஆகிறதுக்கு முதல் காரணம் அதான். உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அமேசான் அஃபிலியேட்டில் ப்ரோக்ராமராக இருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த ஹெல்த்து உடம்பு நல்லா வச்சுக்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இந்த 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 உங்களுக்கு முன்னாடி இப்போ காமிக்கிற பாருங்க, இந்த பொருளை வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணதில் எனக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகேங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பர்சனலாக நான் யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் இந்த பொருளை ப்ராடக்ட்டை வந்து யூசருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, என்னால் ஒரு உண்மைத்தனமாக சொல்ல முடிஞ்சு இந்த ப்ராடக்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணுற மூலமாக எனக்கு அஃபிலியேட் கமிஷன் வந்துச்சு இல்லைன்னு சொல்ல வரல. இருந்தாலும் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் நான் ப்ரமோட் பண்ணேன், அப்போ மூலம் எனக்கு கமிஷன் கிடச்சிச்சு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு இதாகவும் சொல்ல முடிஞ்சிச்சு நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்னால. இப்போ நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பணம் தர்றாங்கன்றக்காக அந்த பொருள் என்னன்னே தெரியாது, அதை வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்களால வந்து அந்த பொருளை வந்து ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இதுதான் ஃபஸ்ட்டு காரணம். நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரூல், பணத்துக்காண்டி பொருளை எந்த பொருளையும் ப்ரமோட் பண்ணாங்க. ரெண்டாவது ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் அந்த பொருளை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், இல்லையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வச்சுருக்கணும், அதை நீங்கள் யூஸ் பண்ணணும், இல்லை அந்த பொருளையாச்சும் நீங்கள் பார்த்துருக்கணும், இல்லை அந்த பொருளையாச்சும் ரிவ்யூ எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பொருளை ப்ரொமோட் பண்ணேன். நீங்கள் பணம் கிடைக்கின்றக்காண்டி அந்த பொருளை வந்து ப்ரொமோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியாது. ஓகேங்களா? மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டை சூஸ் பண்ணுங்க. உதாரணம் வந்து எனக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன்னா ரொம்ப பிடிக்கும், ஸோ நான் அதுக்கு ரிலேட்டடான நிச்சயம் சூஸ் பண்ணுறேன். எக்ஸசைஸ் பொருளை சூஸ் பண்ணுவேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபுட்டை சூஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணுவேன், இந்த மாதிரி பண்ணுவேன். உங்களுக்கு எது பிடிக்கும், உதாரணம் வந்து உங்களுக்கு புக்கு படிக்கிறேன்னாக்கா எப்பவுமே நீங்கள் புக்கு அந்த இது இது படிக்கலாம், இல்லை நீங்கள் டிஜிட்டலில் ரொம்ப இன்ஃபர்ட் அதாவது டெக்னாலஜி சைடு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னா மொபைல் லேப்டாப் அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுங்க, புரியுதுங்களா? அப்போ தான் நம்ம உங்களால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது அந்த நிச்சயம் சூஸ் பண்ணுற பாருங்கள், அஃபிலியேட் மார்க்கெட்டில் அது வந்து உங்களுக்கு பிடிச்ச நிச்சயாக சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து நான் ஃபிட்னஸில் இருக்கேன்னா ஃபிட்னஸ் சம்மந்தமான பொருளை சூஸ் பண்ணுவேன், அப்படி இல்லையா நான் வந்து டெக்னாலஜி படிக்குமா மொபைல் சம்மந்தமான பொருள், நான் புக்கு நல்லா படிக்குமா புக்கு சம்மந்தமாக இதாக பிடிச்சி சூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நிச்சயம் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த நிச்சயக்கு வந்து கமிஷன் வந்து எந்த அஃபிலியேட்டில் இருந்தால் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்சதை சூஸ் பண்ணி அதை வந்து ப்ரமோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். அது வந்து பணத்துக்காண்டி ப்ரமோட் பண்ணுறதோ, இல்லை ஈஸியாக இந்த பொருளை ஈஸியாக செல்லாம்னு சொல்லிட்டு அந்த பொருளை ப்ரமோட் பண்ண இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியாது. நான் இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய அப்கமிங் வீடியோஸில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது எல்லாமே சொல்கிறேன். நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ஃபுல்லாக இருக்கீங்க, இல்லை டெக்னாலஜி ரிலேட்டடாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.